Lawrence master nu solradha illa kudumbathila oru thar solradha ipo avar citizen platform la oru thar writer abhayathila avar kekkame avar avar irukkaru enakku theriyum adanal Lawrence ellarkum vanakkam முதல்ல வந்து லதாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு டூ டேஸ் பேக் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சார். லதாமா ஃபோன் பண்ணி அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு உற்சாகமாக பேசுவாங்க. நிறைய விஷயத்துக்காக ஃபோனில் பேசியிருக்கேன், வீட்டில் போய் பார்த்துருக்கேன். இந்த விஷயம் பேசும்போது மட்டும் ஒரு சின்ன படப்படப்பு இருந்தது. அவங்க வாய்ஸில் ஒரு சோகம் இருந்தது. என்னம்மா ஒரு மாதிரி பேசுறீங்களாப்பா, ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, அந்த குழந்தைங்க எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீ வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் நான் லதாமான பேசும்போது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய தாட் வந்து ரஜினி சாருடைய ஒய்ஃபு, நம்ம தலைவருடைய ஒய்ஃபு, ஸோ அவங்க மேலே ஒரு ஒரு ஆசை இருக்கும், அவங்கக்கிட்ட பேசணும்னு ஒரு மரியாதை இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா தனிப்பட்ட லதாமா மேலேயே ஒரு மரியாதை வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நல்ல விஷயம் வந்து யார் பண்ணாலும், அது பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம், யார் வந்து நல்ல விஷயம் பண்ணாலும் இறங்கி வந்து கீழே வேலை பண்ணணும். அவங்க வந்து ரஜினி சார் ஒய்ஃபுன்றதால அந்த முதல் சேரில் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஸ்டில்லுக்கு அப்படி இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு வர்றது எல்லாரையும், குழந்தைங்களாம் சரியாக உட்காந்தாங்களா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டாங்களா, எல்லாமே ரொம்ப ஒரு மதர் மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த இதுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைங்க இப்போ வந்து நம்ம ஸ்டேஜில் இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்ட்ரீட் குழந்தைங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட இதே பேசக்கூடாது. அந்த ஸ்ட்ரீட் குழந்தைங்கள்லாம் நல்லா வளரணும்னா உணவு இதெல்லாம் விட படிப்பு ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. படிப்பு இருந்தால் அவங்களுக்கு யார் துணையும் தேவையில்லை, அந்த படிப்பை அவங்கள காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள ஃபஸ்ட்டு தான் குழந்தையாக நினச்சி எல்லாரும் படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு முதல்ல அம்மா ஆசைப்பட்டு ஸ்ட்ரீட் குழந்தைங்களை ஒரு 100 பேர் கொடுத்தாங்களா, அந்த 100 குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு குழந்தைங்களை எடுத்து படிக்க வச்சாலே போதும், ஸ்ட்ரீட் குழந்தைங்கன்ற ஃபியூச்சரில் நம்ம அந்த வார்த்தையை நம்ம மறக்கச்சிடலாம். அதே மாதிரி SBIO ஸ்கூலில் அதுக்கு சம்மந்தப்பட்டவர் இங்கே வந்திருக்கார் சார், கொஞ்சம் மேலே கிடந்த சார் ஃப்ராங்கோ சார், அவருக்கு மேடைக்கு நான் கூப்பிட்றது கூட ஒரு காரணம் இருக்கு. நான் வந்து இந்த ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்களாம் எடுத்து ஒரு 200 குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸ்லம்மில் இருக்கிற பசங்க வந்து ஏன் வந்து கான்வென்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு வாங்க சார். ஏன் வந்து ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்க மேல் படிப்பு ஏன் படிக்கக்கூடாதுன்னு ஒரு தாட், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இது எங்கேயும் நான் சொன்னதில்லை, இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த 200 குழந்தைங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷமாக படிக்கிறாங்க, 200 குழந்தைங்க படிக்கிறாங்க ஸ்லம்மில் இருந்த குழந்தைங்க. அதை பார்த்துட்டு சார் என்ன பண்ணாருன்னா, SBIO ஸ்கூலில் நான் உங்களுக்கு ஒரு 400 சீட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் சார், இந்த மாதிரி ஸ்லம் பசங்களை எத்தனை வந்து சேருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள 400 பசங்களை தேர்ந்தெடுக்க முடியாது சார், ஃபர்ஸ்ட் சிட்டியில் மட்டும் ஒரு 200 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி 200 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சார் இப்போ ஏன் நான் ஸ்டேஜ் கூப்பிட்டேன்னா, இந்த அபயத்துக்காகவும் அடுத்த வருஷம் இன்னொரு 200 சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுப்பாருன்ற நம்புறேன். உட்காருங்க சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா பதிவு நிச்சயமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ படிப்பு வந்து தான் எல்லாத்தையும் மாற்றும். இந்த குழந்தைங்க எல்லாரும் படிக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திபன் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை,
அவரும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் சார், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபோன் பண்ணுவார். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை எங்கேயாவது குழந்தைங்களோ இல்லை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஃபேஸ்புக்கில் அவர் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர். திடீர்னு இப்போ கூட காலையில் நான் வந்து பார்க்குறேன், 8 மணிக்கெலாம் அவர் இங்கே வந்துட்டாங்க நான் பார்த்திப்பேன் சார். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக வேலை பண்ணுவார். இந்த மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு தேவை. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு. அப்புறம் நிர்மல் சார் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிர்மல் சார் வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவரை இங்கே பார்க்குறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மா லதம்மா, சீக்கிரமாக ஒரு 100 குழந்தைங்களை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன். லாரன்ஸ், நம்ம இந்த குழந்தைங்களோட குடும்பம் ரொம்ப பெரிது. நான் இவங்களுக்காக எல்லாரோட சேர்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதை விரைவில் சொல்கிறேன். 100 பசங்களோட நிறைய பேரை படிக்க வைக்கிற அளவுக்கு அதை செய்யக்கூடிய தகுதி நம்மளுக்கு கடவுள் கொடுக்கணும். அது அடுத்த கூட்டத்தில் சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகே ஓகே, சந்தோஷமா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ லாரன்ஸ் சார்.